ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கெவின் ஆதரன் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட்டாக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஆம்லெட், அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்லெட் நான் ஒரே ஒரு முட்டை அரை வெங்காயத்தை வச்சு பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அதுக்குடைய மூணு சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணி ஆம்லெட் செஞ்சு அசுத்துங்க. சரி வாங்க, நாம் இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். அண்ட் நீங்களும் அடிக்கடி உங்கள் வீட்டில் உடனே செஞ்சு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நான் வந்து ஒரு முட்டை வச்சு ஆம்லெட் செய்யலான் இருக்கேன். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தில், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் மட்டும் இந்த ஆம்லெட்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நாம் மெலிஸ் மெலிஸான ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். போட்டுட்டு எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு முட்டைக்குரிய அளவு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டை உங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக நறுக்கிறதுனால நம்ம அந்த முட்டை வேகும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் அந்த எண்ணெயிலேயே ரொம்ப அழகாக வெந்துடும். ஸோ நம்மளுடைய சாப்பிடும்போது அதோட கொஞ்சம் லிட்டில் கிரன்ச்சியாகவும் மெதுவாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இப்போ நான் ஒரு அரை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரை பச்சை மிளகாயும் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஜீரகத்தூள், அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை சில பேருக்கு கேஸ் ட்ரபிள்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நம்ம ஜீரகத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் ஒரு கால்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது தாங்க நம்மளுடைய சீக்ரெட் டிப் நம்பர் ஒன். அதாவது ஆம்லெட்டுக்கு எப்போவுமே நீங்கள் முட்டை செய்யும்போது முட்டையை நல்லா தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அடிக்கணுங்க. எந்த அளவுக்கு நுர வர்ற மாதிரி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கணும். இதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் பீட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை, ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி அடிச்சிங்கனாலே போதுங்க. இதோட செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால், அதுவும் காய்ச்சி அரைவச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் இந்த முட்டையோடு சேரும்போது, ரெண்டு ப்ரோட்டீனும் சேரும்போது நல்லா ஃப்ளஃபியாக நம்மளோட ஆம்லெட் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நாம் நம்மளுடைய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அடிச்சிருங்க. இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸை நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன தாளிப்பு கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மூணாவது சீக்ரெட் டிப் இது தாங்க. அதாவது எப்போவுமே ஆம்லெட் செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. எண்ணெய் காயாமல் இருக்கும்போது நம்ம ஆம்லெட் ஊற்ற ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக வராமல் அது ரொம்ப ஃப்ளாட்டாக தோசை மாதிரி வந்துடுங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஊற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முட்டையை ஊற்றின உடனேயே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் மேலே ரொம்ப கருகாமையும் உள்ளே நல்லா வெந்தும் நம்மளுடைய ஆம்லெட் சூப்பராக வரும். அது மேலே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட முட்டை சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கிறேன். வாவ், சூப்பரான ஃப்ளஃபியான ஆம்லெட். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் இப்படி தான் ஆம்லெட் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவோ, சைட் டிஷ்ஷாகவோ, இல்லை ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்காகவோ கொடுக்கலாம். ஸோ இது உங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம் ஆரோக்கியம் நம் கையில்.